நேற்றைக்கு 45வது புத்தக கண்காட்சி திறப்பு விழா நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழக முதல்வரோடு கலந்து கொள்ளுகிற ஒரு நல்ல வாய்ப்பை பெற்றிருந்தேன். அந்த நிகழ்ச்சியில் நான் இடம்பெறவில்லை என்றாலும் 2வது நாள் நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதற்கான அந்த வாய்ப்பை தலைவர் பெருமதிப்பிற்குரிய வைரவன் அவர்கள் ஏற்படுத்தி தந்திருந்தாலும் கூட, இந்த புத்தக கண்காட்சி நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற சைதை தொகுதியில் நடைபெற்று கொண்டிருப்பதால் சைதை தொகுதியில் நடைபெறுகிற நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதல்வர் பங்கேற்கிற நிகழ்ச்சியில் நாமும் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் நேற்றைக்கு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுகிற அந்த அற்புதமான வாய்ப்பு கிடைத்தது. நேற்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசுகிற போது மிக சிறப்பான கருத்துக்களை எடுத்து சொல்லி, ஏற்கனவே பேரிடர் காலத்தில் புத்தக கண்காட்சி திட்டமிட்ட காலத்தில் நடத்த இயலாமல் போனதால் ஏற்பட்ட நட்டத்தை ஈடு செய்ய அரசின் சார்பில் 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்ததை இங்கே மகிழ்ச்சியோடு தலைவர் அவர்கள் நன்றி சொன்னார்கள். அப்போது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பேசும்போது, இந்த புத்தக கண்காட்சி எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இன்றைக்கு பிரபலம் அடைந்து கொண்டிருக்கிறது, என்னதான் இணையத்தின் வாயிலாக புத்தகங்களை படிக்கிற அளவுக்கான அந்த வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட, கையிலே புத்தகத்தை வைத்து கொண்டு படிப்பது போன்றதொரு உணர்வு நிச்சயம் முழு திருப்தியை தராது என்கின்ற விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லி, இந்த புத்தக கண்காட்சிக்கு ஏற்கனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எப்படி 1 கோடி ரூபாயை தந்து அதிலிருந்து கிடைக்கிற வருவாயை வைத்து புதிய எழுத்தாளர்களை ஊக்கப்படுத்துகிற வகையிலான நிகழ்ச்சிகளுக்காக தொடர்ந்து விருதுகளும் ரொக்கத்தொகை பரிசும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ, அதுபோல் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் நானும் ஒரு சிறப்பு அறிவிப்பை மிக விரைவில் வெளியிட இருக்கிறேன். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் அது நான் இப்பொழுது செய்ய இயலாமல் போகிறேன். நிச்சயம் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிவுக்கு வந்தவுடன் செய்வேன் என்று சொன்னார்கள். அதைத்தான் நான் உட்கார்ந்த உடனே மரியாதைக்குரிய தலைவர் சொன்னார், மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எந்த மாதிரியான அறிவிப்பை வெளியிடுவார் என்று தெரியவில்லை. தேர்தல் நடத்தை எப்பொழுது முடியும், நாளை முடியுமா என்று கேட்டார். நான் சொன்னேன், இல்லை இல்லை, எலெக்ஷன் வந்து 19, எண்ணி முடிக்கிறதுங்கிறது 22, முழுசாக எண்ணி முடித்தோடனே தான் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் என்பது முடிவுக்கு வரும். நிச்சயம் 22ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்ப்பதை போன்ற ஒரு நல்ல அறிவிப்பு வரும் என்று மகிழ்ச்சியோடு சொன்னேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை பொறுத்தவரை இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தன்னை காண வருபவர்கள் தனக்கு தருகிற பரிசுப் பொருளை அல்லது பொன்னாடை போன்ற அந்த நிகழ்வுகளுக்கு பதிலாக புத்தகங்களை பரிசளிக்க வேண்டும் என்று அறிவித்தார்கள். அப்படி புத்தகங்கள் பரிசாக தர வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு அவருக்கு மட்டும் புத்தகங்களை பரிசாக தருவதில்லை மக்கள், எங்களைப் போன்ற சாதாரணமானவர்களையும் பார்க்க வருபவர்கள் ஆடைகளுக்கு பதிலாக புத்தகங்களைத்தான் கொண்டு வருகிறார்கள். நானும் கூட நேற்றைக்கு முதல்வர் சொன்னதை போல 1.5 லட்சம் புத்தகங்கள் இதுவரை அவருக்கு வரப்பெற்று அது இந்திய மண்ணையும் கடந்து வெளிநாடுகளிலே இருக்கிற நூலகங்களுக்கும் பயன்படுகிற வகையில் அந்த புத்தகங்கள் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கே நம்முடைய பதிப்பாளர்கள்லாம் சொன்னார்கள், என்றைக்கு அவர் புத்தகங்களை பரிசாக தர வேண்டும் என்று சொன்னாரோ அன்றிலிருந்து புத்தக விற்பனை என்பது மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. எழுத்தாளர்களும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அதற்கு முன்னால் ஒரு எழுத்தாளர் 1000 பிரதியை போட்டுவிட்டு அது விற்பதற்கு ஆண்டு கணக்கில் காத்திருக்க வேண்டிய நிலை என்பது மாறி இப்பொழுது புத்தக விற்பனை ஜரூராக இருக்கிறது என்கின்ற அந்த விஷயத்தை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். அந்த வகையில் இப்பொழுது 1.5 லட்சம் புத்தகங்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு வந்திருக்கிறது என்றால், எங்களை போன்றவர்களுக்கு 1000 கணக்கில் புத்தகங்கள் வந்து நாங்களும் கூட எங்களுக்கு தெரிந்த நூலகங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு வந்த புத்தகங்கள் 2000க்கும் மேற்பட்ட புத்தகங்களை விழுப்புரத்திலே இருந்த ஒரு காலனி பகுதிக்கு அந்த பகுதி தோழர்கள் நாங்கள் தேர்தல் பணிக்காக சென்றிருந்த போது எங்களிடத்தில் கேட்டார்கள், எங்கள் ஊர் நூலகம் ஒன்று அமைக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது எதிர்கட்சியாக இருந்தோம், இருந்தாலும் கூட அவர்களிடத்தில் நான் ஒரு வாக்குறுதி தந்துவிட்டு வந்தேன், என்னிடத்தில் இருக்கிற 2000 புத்தகங்களை உங்களுக்கு அனுப்புகிறோம் என்று சொல்லி மறுநாளே
அவர்களுக்கு ஒரு 2000 புத்தகங்களை ஒரு வண்டியில் ஏற்றி விழுப்புரத்துக்கு அனுப்பி வைத்தேன், அன்னியூர் என்கின்ற ஊருக்கு. இப்போ அந்த மாதிரி புத்தகங்கள், இப்பொழுது எனக்கு வருகிற புத்தகங்களை வைத்து சைதாப்பேட்டையில் நாங்கள் நடத்துகிற கலைஞர் கணினி கல்வியகம் என்கின்ற ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏழை எளிய மாணவர்களுக்கு கணினி பயிற்சி இலவசமாக கற்றுத்தருகிற ஒரு அமைப்பை தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போது 5வது பேட்ச் படித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அமைப்பிலே கூட ஒரு பெரிய நூலகத்தை, ஒரு 2000 புத்தகங்கள் கொண்ட ஒரு நூலகத்தை அமைத்திருக்கிறோம். அந்த மாணவர்களும் இந்த நூலகத்தை பயன்படுத்திக் கொள்ளுகிற வகையில் ஒரு நூலகத்தை அமைத்திருக்கிறோம். எனக்கு லேபர் காலனி, தொழிலாளர் குடியிருப்பில் ஒரு வீடு, அங்கேயும் கழகத் தோழர்கள் வருகிற போது புத்தகங்களை படித்துக் கொள்வதற்கு அங்கேயும் ஒரு 2000 புத்தகங்கள். இப்பொழுது புதிதாக அரசு வீட்டிலே குடியேறி இருக்கிறேன், அங்கேயும் ஒரு 1000க்கு மேற்பட்ட புத்தகங்கள். யார் வந்தாலும் என்னை சந்திக்க வருபவர்கள் காத்திருக்கிற நேரத்தில் எதையாவது ஒரு புத்தகத்தை எடுத்து படிப்பதற்கான அந்த வாய்ப்பை வீட்டிலேயும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். அந்த அளவுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்த அறிவிப்பு என்பது எங்களுக்கும் பெரிய அளவில் வசதியாக இருக்கிறது. அதிலும் கூட நான், எனக்கும் கூட என்னுடைய ஒரு 4 வருடங்களுக்கு முன்னால் மேயர் பதவி அல்ல பொறுப்பு என்கின்ற ஒரு புத்தகத்தை நான் எழுதி நம்முடைய ஒளிவண்ணன் சார் தான் அவருடைய எமரால்டு பதிப்பகத்தின் சார்பில் இதே புத்தக கண்காட்சியில் நம்முடைய அண்ணா நகரில் நடைபெற்ற போது அங்கே வெளியிட்டோம். மரியாதைக்குரிய சுபவி அவர்கள் வெளியிட திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார்கள். அந்த புத்தகம் இப்பொழுது அநேகமாக ஒரு 4-5 பதிப்புக்கு போயிருக்கும் என்று நினைக்கிறேன். பதிப்பாளருக்கு தான் தெரியும். அது இப்போது அது நல்லாவே போயின்னு இருக்கு. அந்த வெளியிட்ட அன்றைக்கே தமிழ் ஹிந்து பத்திரிகையில் இந்த ஆண்டின் சிறந்த புத்தகங்களில் ஒன்று என்று அந்த புத்தகத்தை வெளியிட்டிருந்தார்கள். அது நன்றாகவே போய்கொண்டிருந்தது. பிறகுதான் என்னுடைய மாரத்தான் ஓட்ட அனுபவங்களை அவர்தான், ஒளிவண்ணன் தான் எனக்கு அது மீண்டும் சொன்னார், இன்னொன்னும் கூட பண்ணுங்களேன். நான் சொன்னேன் மாரத்தான் ஓடுறதை பற்றி எழுத போகிறேன், முதல் 2 வருஷத்தில் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் 25 ரன் ஓடி முடிச்சிருக்கிறேன், 3 வருஷத்தில் 50 ஓடி ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வாங்கியிருக்கிறேன், 4 வருஷத்தில் 75 ஓடி இருக்கிறேன், 5 வருஷத்தில் 100 ஓடி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பெற்றிருக்கிறேன், ஹாண்டரி டாக்டரேட்லாம் பெற்றிருக்கிறேன். இந்த தொகுத்து ஒரு புத்தகமாக எழுதலான்னு இருக்கிறேன். ஒரு 12 வெளிநாடுகளில் ஓடி இருக்கிறேன், இந்தியா முழுக்க ஒரு 20 மாநிலங்களில் ஓடி இருக்கிறேன். என்னுடைய லட்சியம் என்பது இந்தியாவில் இருக்கிற 37 மாநிலங்களிலும் என்னுடைய கால் தடத்தை 21 கிலோமீட்டர் பதிக்க வேண்டும் என்பது. இதுவரைக்கும் ஒரு 20 மாநிலத்தில் ஓடி இருக்கிறேன். இப்போ 2 வருஷமாக கொரோனா வந்ததால் எங்கேயும் நடத்தலை மாரத்தான். அதுவும் குறிப்பாக அந்த நார்த் ஈஸ்ட் மாநிலங்களில் மேகாலயா, திரிபுரா அந்த பக்கம்லாம் எதுவும் நடத்தலை. அசாமில் மட்டும் ஒன்று நடத்துனாங்க, அங்கே போய் கவுஹாத்தியில் ஓடிட்டு வந்துட்டேன், அந்த பக்கம்லாம் நடத்தலை. அதெல்லாம் நடத்தினா போய் எப்படியாவது என்னுடைய இறுதி காலத்துக்குள் 37 மாநிலத்திலும் 21 கிலோமீட்டர் ஓடி முடிச்சேங்கிற ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னப்போ அவர் ஒளிவண்ணன் சொன்னார், இப்போ நீங்கள் ஓடி இருக்கிறத மட்டுமே ஒரு புத்தகமாக ஆக்குங்களேன்னாரு. அப்புறம் நானும் அன்பரசோ, நான் ஏற்கனவே இது சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக பதிப்பிட்டு வந்ததால் அந்த செய்தியை நாங்கள் அதில் எந்த ஊரில் மாரத்தான் ஓடுறோம், என்ன நோக்கத்துக்காக நடத்துனாங்க, எவ்வளோ பேர் கலந்துக்கினாங்க, அதில் என்னுடைய அனுபவம் என்ன, அங்கே நான் பார்த்த விஷயங்கள் என்ன, என்னை பாதித்த விஷயங்கள் என்ன, நான் பலன் பெற்ற விஷயம் என்ன, இதெல்லாத்தையும் வந்து தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் எழுதியிருந்தேன். இதை ஒரு புத்தகமாக தொகுத்து ஓடலாம் வாங்க என்கின்ற புத்தகத்தை கடந்த புத்தக கண்காட்சியில் இதே மேடையில் இங்கே பெருமதிப்பிற்குரிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கொண்டு இங்கே தொடங்கி நம்முடைய ஹாக்கி இந்தியாவின் முன்னாள் கேப்டன் திரு பாஸ்கர் அவர்கள் முதல் பிரதி பெறுகிற நிகழ்ச்சி கடந்த ஆண்டு இங்கே நடத்தினோம். அதில் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்னன்னா, முதல் பிரதியே ஒரு 3000 5000 அடிச்சிருப்பீங்களா, 3000 காப்பி அடித்தாங்க, 3 மணி நேரத்தில் இங்கே விற்று போச்சு. 2வது நாள் 2வது பதிப்பு போட்டோம், அந்த ஓடலாம் வாங்க. இப்போ நிறைய இடத்துல இருந்து அது வந்து ஆங்கில பதிப்பு வந்தால் நல்லாயிருக்குன்னாங்க. இப்போ அந்த 2 புத்தகங்களையும் நந்தன ஆர்ட்ஸ் காலேஜில் இருக்கிற பிரபுங்கிற ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி பேராசிரியர் அவரிடத்தில் தந்திருக்கிறேன். அவர் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார், இன்னும் 2-3 நாளில் முடித்து கொடுத்துருவன்னாரு. அநேகமாக இந்த புத்தக கண்காட்சியாக தான் இப்போ சார்க்கையில் கேட்டேன், எவ்வளோ நாள் இது நடக்குன்னு கேட்டேன், அவர் 18 நாள் நடக்கும் அப்படின்னாரு. இந்த 18 நாளுக்குள்ளே முடிஞ்ச அந்த 2த்தையும் ஆங்கில பதிப்பை திருப்பி இதே மேடையிலேயே சிம்பிளாக ஒரு 1/2 மணி நேரம் ஒரு ஈவெண்ட்டாக நடத்தி அதை ரிலீஸ் பண்ணிடலான்னு பார்க்குறோம்.
அதை எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இது ஒரு ஒரு பெரிய அந்த இப்போ எனக்கு இதில் ஆர்வம் இல்லைனாலும் பதிப்பாளர்கள் தூண்டுகிற ஆர்வம், அது எழுதுபவர்களுக்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு வாய்ப்பு தான். அது எல்லாருக்கும் அந்த திறமை இருக்கும். பெரும்பகுதியாக நிறைய அது வெளியில் வந்து வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு யாராவது ஒருத்தர் ஒரு தூண்டுகோல் வேணும். இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, என்னுடைய பேத்தி 3வது வகுப்பு படிக்குது, 8 வயசு அதுக்கு, லண்டனில் படிச்சுட்டுருக்கு. என்னுடைய மகன் டாக்டர் லண்டனில் இருக்கார், அது அங்கே படிக்குது, ஷெர்பான் ஸ்கூலில் லண்டனில் படிச்சுட்டுருக்கு. 8 வயசு லீவில் வந்திருந்தது, உட்காந்து எப்போ பார்த்தாலும் எழுதினே இருந்தது. கையெழுத்து நல்லா முத்து முத்தாக இங்கிலீஷில் ரொம்ப நல்லாயிருக்கும், எழுதினே இருந்தது. நான் ஒரு நாள் கேட்டேன், போன மாதம்தான், ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி, என்னம்மா பண்ணுறேன்னு கேட்டேன். ஒரு கதை எழுதுகிறேன் தாத்தான்னுச்சு. என்ன கதை எழுதுகிறோமான்னு, மிஸ்ட்ரி ஐலாண்டுன்னு ஒரு கதை எழுதுகிறேன். அது என்ன மிஸ்ட்ரி ஐலாண்டுன்னா, அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் மிஸ்ட்ரி ஐலாண்டுன்னு ஒரு கதை எழுதுகிறேன் அப்படின்னுச்சு. எனக்கு எவ்வளோ எழுதியிருக்கிறேன்னு, இன்னும் 2 சாப்டர் இருக்குது, முடிச்சிருவேன் அப்படின்ச்சு. எவ்வளோ நாளில் முடிப்பேம்மான்னு அது சொன்னது, இன்னும் ஒரு 4-5 நாளில் முடிச்சிருவேன் தாத்தா அப்படின்னுச்சு. ஒரு 4-5 நாள் கழிச்சுட்டு நான் லாஸ்ட் சாப்டருக்கு க்ளோஸ் பண்ணிட்டேன், முடிச்சிட்டேன் அப்படின்னுச்சு. சரி, வாங்கி பார்த்து எனக்கு அது முழுமையாக படித்து இலக்கண ரீதியாக அந்த புத்தகம் ஏற்புடையதா அப்படிங்கிறதெல்லாம் நான் படிக்கலை நேரம் இல்லை. என்னுடைய நண்பர் பிரசிடென்சி காலேஜ் பிரின்ஸிபல் டாக்டர் ராமன், அவர் வந்து ஆங்கில பேராசிரியரும் கூட, அவர் கையில் கொடுத்து இது மாதிரி என் பேத்தி எழுதியிருக்கு, கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்களான்னு. அவர் பார்த்துட்டு படிச்சுட்டு சொன்னார், சார் இதில் இருக்கிற வார்த்தைங்கள்லாம் நானே டிக்ஷனரியை வச்சு தேட வேண்டியதாக இருக்குது, அது அர்த்தத்தை கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு பெரிய ஹை ஸ்டாண்டர்டு, ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு எழுதியிருக்கு, ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கு அப்படின்னாரு. அப்புறம் எனக்கு இன்னொரு ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் இன்னொன்று கூட வேறு யாருக்கெல்லாம் கொடுத்து பாருங்களேன்னு. அப்புறம் பெருமாள் முருகன், நம்ம நாமக்கல் கலைக்கல்லூரி பேராசிரியர், மிக சிறந்த எழுத்தாளர், அவர் கையில் கொடுத்தாங்க. அவருமே அதை பற்றி ஒரு பிரமாதமான கருத்து ஒன்று எழுதி, இது இந்த குழந்தை எதிர்காலத்தில் ஒரு பெரிய எழுத்தாளராக வரும், நல்லா எழுதியிருக்குன்ற மாதிரி ஒரு இது சொன்னார். அதுக்கப்புறமா மாண்புமிகு முதல்வர் கையில் கொடுத்து முதல்வரோட வாழ்த்து வாங்கி 15ஆம் தேதி ஜனவரி 15 திருவள்ளுவர் தினத்தன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்திலேயே மாண்புமிகு முதல்வர் வெளியிட ஒரு 6-7 அமைச்சர்கள் அதன் பிரதியை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு புத்தக வெளியீட்டு விழாவை நடத்திட்டேன். சின்ன நூல் தான் அதை, அதை அந்த புத்தகத்தை வெளியிட்டுட்டு இப்போ அது மறுநாள் லண்டன் போயிடுச்சு, அந்த ஒரு 10 காப்பி எடுத்துகிட்டு போச்சு. இப்போ அங்கே எடுத்துகிட்டு போய் அவங்க ஸ்கூலில் கொடுத்த உடனே லண்டனில் அவங்க ஆசிரியர்கள்லாம் இதை வச்சு அங்கே ஒரு பாராட்டு விழாவே நடத்தி, அவங்க ப்ரேயர் மீட்டிங்கில் இதை பற்றியெல்லாம் பேசி, அந்த ஊரில் இவங்க வசிக்கிற யோவில்ங்கிற ஊரில் இருக்கிற அந்த ரெசிடென்சியல் அசோசியேஷன் அவங்க ஒரு இதை ஒரு நாவலாக இதில் போட்டு அது மாதிரி ஒரு பெருசாக பண்ணின்னு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போது அந்த குழந்தைக்கு அந்த எழுதுகிற இது இருக்கிறத பார்த்துட்டு நான் கண்டுபிடிச்சதால் அது ஒரு புத்தகமாக ஆக்கினேன். நான் சொன்னேன், எழுதி முடித்தோடனே அதை புத்தகமாக பப்ளிஷ் பண்ணலாமான்னு, அதுக்கு தெரியல பப்ளிஷ் பண்ணுறது அதெல்லாம் ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் அன்றைக்கி ரிலீஸ் பண்ண உடனே பத்திரிகையாளர்கள்லாம், நான் போயிட்டேன் சிஎம்மோட போயிட்டேன், குழந்தை கையில் கேட்டிருக்காங்க இது எப்படிமா உனக்கு எழுதணும்னு தோணுச்சின்னு கேட்டிருக்காங்க. அது சொல்லியிருக்கு, எங்கள் தாத்தா தான் எனக்கு மோட்டிவேஷன், அவர் ஓடலாம் வாங்கன்னு புத்தகம் எழுதினு இருந்தார், அதை பார்த்து எனக்கு எழுதணும்னு தோணுச்சு எழுதுனேன் அப்படின்னேன். அதாவது ஒருத்தர் திறமையும் கண்டுபிடிச்சி வெளியில் எடுத்துகிட்டு வரதான். இந்த இது இங்கே சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, பதிப்பாளர்கள் ஒரு பிரபலமான ஆட்களுடைய புத்தகங்களை பதிப்பிடுவது மட்டுமே நோக்கம் அப்படிங்கிறதையும் தாண்டி, எழுத்து சிறந்த எழுத்துக்களை யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அதை தேடி கண்டுபிடிச்சி நாம் அதை ரிலீஸ் பண்ணி அவங்கள ஒரு அவங்களோட அந்த திறமையை வெளிப்படுத்துறதுக்கு பதிப்பாளர்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது கொஞ்சம் கஷ்டமான விஷயமும் கூட. சரி, வெளியில் தெரியாத ஆளுங்களோட நூலை வெளியிட்டு அது வெறுமனே ஷெல்ஃப்லேயே அடுக்கி வச்சு நிற்கிறது கஷ்டமாக தான் இருக்கும், முதலீடு போட்டுட்டு. இருந்தாலும் கூட அது மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம், நிறைய புதிய எழுத்தாளர்களை அடையாளம் காணுவது என்பது. நிறைய பேருக்கு திறமைகள் இருக்குது, நிறைய பேர் கட்டுரைலாம் எழுதுவாங்க, அதை தொகுத்து ஒரு புத்தகமாக ஆக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரதும் இல்லை. ஒரு சிலர் மட்டும்தான் அதை பண்ணுறாங்க. பதிப்பாளர்கள் அது மாதிரி நம்ம கண்ணில் படுற கட்டுரைகள், நிறைய தினசரிகளில் வர கட்டுரைகள் கூட எது பெஸ்ட்டாக வருதோ அவங்களுடைய தொகுப்பை அவங்களே நம்ம அழிச்சு இந்த கட்டுரை தகுப்பு புத்தகமாக வெளியிடுங்களேன் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு அவங்கள ஊக்கப்படுத்தணும்னா நிறைய எழுத்தாளர்களை புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த புத்தகங்களை பற்றி பேசுகிறப்போ, அதை ஒரு ஒரு உலகத் தலைவர்கள் ஒரு 7 பேர் சொன்ன விஷயத்த சொன்னால் இந்த இடத்துல நல்லா சிறப்பாக இருக்குன்னு கருதுகிறோம். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள்
புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த நேரம். நாளை அவருக்கு அறுவை சிகிச்சைக்கான தேதி குறித்து விட்டார்கள். புற்றுநோய்க்கான அறுவை சிகிச்சை, வாழ்வின் எல்லையில் இருக்கிறார். மருத்துவர்கள் வந்து ஐயா உங்களுக்கு நாளைக்கு ஆப்ரேஷன் கேட்க சொல்கிறாங்க. அப்புறம் அண்ணா சொல்கிறாரு இல்லை ஒரு நாள் தள்ளி வைங்களேன்னு கேட்குறாரு. அப்போ டாக்டருங்க கேட்குறாங்க என்னங்க உயிர் மேலே ஆசையா இன்னொரு நாள் கூடுதலாக இருக்கணும்னு ஆசையா பயமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டுருக்கிறேன் அதை நாளைக்குள்ளே படித்து முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணால் ஒரு வேளை என் உயிர் போனாலும் பரவாயில்ல இந்த புத்தகம் படித்த நிறைவோடு போய் சென்று விடுவேன் அப்படின்ற மாதிரி அண்ணா சொல்லியிருக்கார். அது மாதிரி மகாத்மா இன்றைக்கு சிலையை திறந்திருக்கிறோமே, அந்த மகாத்மாவிடத்தில் 1 கோடி கிடைத்தால் என்ன செய்வீர்கள், 1 கோடி ரூபாய் கிடைச்சா என்ன பண்ணுவீங்கன்னு அவர்கிட்ட கேட்டப்ப அவர் சொன்னாராம், நான் ஒரு நூலகம் கட்டுவேன்னாராம் மகாத்மா காந்தியடிகள். அது மாதிரி தந்தை பெரியாரிடத்தில் பெண்கள் குறித்தான விஷயங்கள் நிறைய பேசினவர் அவர், பெண்கள் சமூகத்துக்காக. அவர் கையில் கேட்குறப்ப அவர் சொன்னாராம், கரண்டியை பிடுங்கிட்டு புத்தகம் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி பெரியார் சொல்லியிருக்கிறார். அவங்க கையில் இருக்கிற கரண்டியை பிடுங்கிட்டு ஒரு புத்தகத்தை கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தந்தை பெரியார் சொல்லியிருக்கிறாரு. பெருமதிப்பிற்குரிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதை பற்றி சொல்லும்போது, புத்தகம் பற்றி சொல்லும்போது, தனிமை தீவில் தள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னாராம், புத்தகங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து விட்டு வருவேன் என்று பதிலளித்திருக்கிறார் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அதேபோல் பெர்ட்ரண்ட் ரசல் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்கள் இங்கே ஒரு புத்தக புழு உறங்குகிறதென்று என்றாராம். அவர் கல்லறையில் இங்கே ஒரு புத்தக புழு உறங்குகிறது என்று எழுதினால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்லியிருக்கிறார். அது மாதிரி நெல்சன் மண்டேலா மனிதனின் ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு என்று வினவப்பட்ட போது சற்றும் யோசிக்காமல் அவர் சொன்னது புத்தகம் என்று பதிலளித்திருக்கிறார். இது மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. எனவே புத்தகங்கள் என்பது நாம் சேர்த்து வைக்கிற எல்லா சொத்தை விட இது ஒரு பெரிய விலை மதிப்பற்ற ஒன்று என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. கட்டிடங்கள் சிதைந்து போகும், பணங்காசு செலவழிந்து போகும், ஆனால் புத்தகங்கள் மட்டுமே என்றைக்கும் வாழ்ந்து நிற்கும், நம் வரலாறை சொல்லும், நம்முடைய பெயரையும் புகழையும் தொடர்ந்து எடுத்து சொல்லும். அந்த வகையில்தான் இப்போ நானும் கூட போகிற இடங்கள் எல்லாமே எங்க உங்கள் ஓடலாம் வாங்க புத்தகம் கிடைக்குமான்னு கேட்பாங்க. அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும், மற்ற எல்லாத்த விட இது நினைக்கிறப்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ நானும் நண்பர் அன்பு கையில் சொல்லினே இருந்தேன், சார் அடுத்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னுவேன். அவர் என்ன பண்ண போகிறீங்கன்னு வார், அரசின் சாதனைகள் இது மாதிரி சொல்லாமான்னு வார், இதெல்லாம் அப்புறம் பின்னாடி பண்ணிப்போம். இதயம் பேசுகிறது மணியன் ஒரு எழுத்தாளர் இருந்தார். அவர் ஒவ்வொரு தடவையும் எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டு வந்தால், ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தால் கூட, இந்தியாவின் வேறு மாநிலத்துக்கு போயிட்டு வந்தால் கூட, அவர் எழுதுகிற எழுத்து நம்மளை அந்த ஊருக்கு கூட்டு போய் கூட்டு வந்த மாதிரி இருக்கும். அதை படித்தோம்னா இப்போ ஜார்க்கண்ட்னு சொன்னால் ஜார்க்கண்டுக்கு நம்ம போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அந்த மாதிரி எழுத்து இருக்கும். அவர் வெளிநாடுகளுக்கு போகிற அனுபவத்தை அந்த மாதிரி எழுதுவார். அப்போ நான் ஒரு 40 நாடுகளுக்கு மேலே போயிருக்கிறேன், மேயராக இருந்தபோதும் சரி, இல்லை இப்போ இந்த ஓடுறதுக்காக ஒரு 12 நாடுகள், லண்டன், ஆஸ்திரேலியா, கத்தார், இட்டாலி, நார்வே, அந்த மாதிரி ஒரு 12 நாடுகளில் போய் ஓடியிருக்கிறேன். அதனால் இந்த வெளியூருக்கு போனதில் கிடைச்ச அனுபவங்களை, நான் கண்ட 40 நாடுகள் என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதலாம் என்று நான் நண்பர் அன்புவிடம் சொன்னேன். அதை தொகுத்து வைத்திருக்கிறேன். ஏற்கனவே சமூக என்னுடைய சோஷியல் மீடியாவில் நான் ரைட்டப் பண்ண விஷயந்தான், அதை திருப்பி டெவலப் பண்ணி புத்தகமாக்கணும். அநேகமாக அடுத்த புத்தக கண்காட்சிக்குள் அந்த புத்தகத்தை இங்கேயே வெளியிடுவதற்கு நம்முடைய பதிப்பாளர் சங்கம் அனுமதிக்கும் என்று கருதுகிறேன். இதை சொல்வதற்கு காரணம், எல்லாருக்குமா அவங்களுடைய அனுபவங்களில் தொகுக்கிறது தான் புத்தகம். அந்த புத்தகங்கள் தான் நமக்கு ஒரு எதிர்காலத்தில் பெரிய சொத்துக்களாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த சிலைகள் 3 சிலைகளை திறப்பதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். தினந்தோறும் எனக்கு ஏராளமான வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் வெவ்வேறு விஷயங்களுக்காக இந்த புத்தக கண்காட்சியில் இந்த 3 மகான்களின் சிலை திறப்பு என்பது என் வாழ்நாளில் எனக்கு கிடைத்திருக்கிற அரும்பெரும் வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தந்த இந்த நிர்வாகிகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.